வணக்கம் நேர்கிலே இன்றைய குறுந்தகோல் பகுதியில் நாம தேர்தல் சீர்திருத்தங்கள் பற்றி சில விஷயங்களை பார்க்கலாம் நாம எல்லாம் ஒரு பழைய பாட்டை கேட்டிருப்போம் ஜனநாயகத்தில் நாம் எல்லோரும் மன்னர் அப்படின்ட்டு அது என்ன நம்ம எல்லாரும் ராஜா இந்த நாட்டுக்குன்னு கேட்டா ஆமா எப்படி சொல்லுங்க பாப்போம் நாம இந்த சுட்டு மை வச்சு எலெக்ஷன்ல தேர்ந்தெடுக்கக்கூடிய நாம சுட்டு காட்டக்கூடிய ஒரு நபர் தான் முதலமைச்சராகவும் நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் பிரதம மந்திரியாகவும் வராரு அதனால மக்களுடைய அதிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா தேர்தல் நாளில் தான் ரொம்ப அதிகமாக நம்ம வந்து இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த தேர்தலில் காலந்தோறும் தேவையான மாறுதல்கள் ஏற்படுத்திக்கிட்டு வராங்க அதில் சில வெற்றங்க நம்ம பார்க்குறோம் தேர்தல் அப்படிங்கறது சுதந்திரமாகவும் அதே சமயத்தில் பாரபட்சம் இல்லாமலும் எந்த ஒரு அச்சுறுத்தலுக்கும் இல்லாமலும் நடைபெறணும் இல்லைங்களா அதற்காக தான் நம்ம தேர்தல் சீர்திருத்தங்கள் நம்ம செய்கிறோம் நமக்கு நல்லா தெரியும் அந்த காலத்துல பேப்பர் வச்சு சீல் வச்சு ஓட்டு போட்டுட்டு இருந்தோம் அதற்காக எவ்வளவு பேப்பர் செலவாச்சுன்னு கணக்கு எடுத்து பார்த்தா அதுவே நம்மளால கணக்கு போட முடியாத அளவுக்கு இருக்கு அதனால இப்போ இவிஎம்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இதுல நம்ம போன உடனே ஒரு பட்டன் அழுத்திட்டு வந்துடுறோம் அதுல நம்ம எந்த வேட்பாளருக்கு வாக்களிக்கிறோமோ அந்த வேட்பாளருக்கு வாக்கு பதிவாகுதுன்னு சொல்றாங்க இது ஏன் நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா வாக்களிக்கிறது சுலபம் அதை விட வாக்கு என்றது ரொம்ப சுலபம் இப்ப எல்லாம் வாக்கு என்ன ஆரம்பிச்சா அடுத்த ஒரு மூன்று நான்கு மணி நேரங்களிலேயே மூன்று சுற்றும் முடிவடைந்து என்ன யார் வெற்றி பெற்றவர் அறிவிச்சிடறாங்க பேப்பர்ல ஓட்டு போடும் போது மூணு நாள் ரெண்டு நாள் கூட ஆகும் அதுல ஏதாவது சந்தேகம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அது இன்னும் ரொம்ப நாளைக்கு ஆகும் இப்போ இந்த மாதிரி இவிஎம் மிஷின்ஸ்ல கூட நம்ம சந்தேகம் எழுப்புறதுக்கு சில பேர் இருக்கிறாங்க அதாவது நான் போட்ட ஓட்டு நான் யாருக்கு போடணும்னு அவருக்கு தான் போய் சேர்ந்துதான் அப்படின்னு ஒரு சந்தேகம் நமக்கே கூட வருது இல்லீங்களா பட்டன் நமக்கு ரொம்ப சத்தம் கேட்குது வந்துடுறோம் அப்போ யாருக்கு நம்ம ஓட்டு போட்டோம் இந்த மாதிரி சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறதுக்கு இப்போ புதுசா ஒரு மிஷின் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கிறாங்க என்னன்னா வெரிபையபுள் பேப்பர் ஆடிட் ட்ரையல் இதுல என்ன வரும் அப்படின்னா நம்ம யாருக்கு வாக்களிக்கிறோமோ அந்த வாக்காளருடைய பெயர் மற்றும் அவருடைய சின்னம் ஒரு பேப்பர்ல பிரிண்ட் ஆகி வெளியில வரும் இதை நம்ம கையில எடுத்துட்டு வர முடியாது அங்கேயே பார்க்கலாம் நம்ம வாக்களிச்ச உடனே அதை நம்ம வந்து இந்த சின்னத்துக்கு தான் வாக்களிச்சோம் அப்படின்னு பிரிண்ட் ஆகி அங்க மிஷின்குள்ளாரியே விழுந்துரும் எடுத்துட்டு வர முடியாது இதன் அடிப்படையில் நாம இவருக்கு தான் வாக்களிச்சோம் அப்படின்னு உறுதி செஞ்சுக்கலாம் இனி வரக்கூடிய தேர்தல்கள் அனைத்திலும் அனைத்து வாக்குச்சாவடிகளையும் இதை உபயோகப்படுத்த சொல்லியிருக்கிறாங்க இது முக்கியமான சீர்திருத்தமா இப்ப நமக்கு முன்னாடி வருது அதே மாதிரி பாத்தீங்கன்னா நோட்டா யாருக்கும் நான் வாக்களிக்க விரும்பல அப்படின்னு சொன்னா முன்னெல்லாம் ஒரு அப்ளிகேஷன் வாங்கி எழுதி கொடுக்கணும் அது எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும் நம்ம யாருக்குமே வாக்களிக்கலன்னு சொல்லிட்டு இப்ப என்ன அந்த பண்ணிருக்காங்க கடைசியா ஒரு பட்டன் வச்சு அதுல வந்து சொல்லக்கூடிய நான் யாருக்கும் வாக்களிக்க விரும்பலங்கிற பட்டனை வச்சிருக்காங்க நம்ம போயிட்டு எல்லாருக்கும் ஓட்டு போடுற மாதிரி நோட்டாக்கும் ஓட்டு போட்டுலாம் இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தோம்னா போஸ்டல் பேலட் இந்த தபால் மூலம் வாக்களிக்கிறதுக்கு யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தோம்னா இந்த ராணுவ வீரர்களுக்காக அவர்கள் தேர்தலுக்காக பாதுகாப்புக்கு பணியமர்த்தவங்க அவங்க வாக்குச்சாவடிகள்ல பாதுகாப்புக்கு இருப்பாங்க அதே நேரத்தில் ராணுவ வீரர்கள் வந்து நம்ம பார்டர்ஸ் வந்து எல்லை பாதுகாப்புலையும் ஈடுபட்டு இருப்பாங்க அவங்கலாம் வாக்குச்சாவடிக்கு வந்து தேர்தல் அன்னைக்கு வாக்களிக்க முடியாது அதே மாதிரி தேர்தல் பணியில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அந்த தேர்தல் ஊழியர்கள் வாக்குச்சாவடியில இருப்பாங்க அவங்க அவங்களுக்குரிய வாக்குச்சாவடியில போய் அன்னைக்கு ஓட்டு போட முடியாதுன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த மாதிரி தான் தபால் ஓட்டுகள் மூலியமா நம்ம வந்து வாக்களிக்க அனுமதி அளிச்சிருக்கோம் அவங்க எல்லாரும் அவங்களுடைய வாக்குரிமையை பயன்படுத்துறதுக்கு இது சாதகமா இருக்கு மேலும் இந்த சீர்திருத்தத்தில் முக்கியமான விஷயமா இப்போ ஒரே நேரத்தில் பாராளுமன்றத்துக்கும் சட்டமன்றங்களுக்கும் தேர்தல் நடத்தலாமா அப்படிங்கறது ஆலோசனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஒவ்வொரு நேரத்திலையும் பாராளுமன்றம் சட்டமன்றத்துக்கு தனித்தனியா தேர்தல் வைக்கும் போது நிறைய பண செலவு மற்றும் ஊழியர்களுடைய தேவை அதிகமா இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரே நேரத்தில் பண்ணலாமான்னு ஆலோசனையில் இருக்கு பிற்காலத்தில் அதுவும் வரலாம் அதே மாதிரி ஒரு சில நாடுகளில் கம்பல்சரி ஓட்டிங் கண்டிப்பா ஓட் தான் ஆகணும் அதாவது வாக்களிக்கிறது கட்டாயம் அப்படின்னு செஞ்சிருக்காங்க இந்த மாதிரி கட்டாய வாக்கெடுப்பு முறை கொண்டு வந்தா கொண்டு வந்தால் நூறு சதவீதம் எல்லாரும் வாக்களிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இந்த மாதிரி கொண்டு வரும்போது ஆன்லைன் வோட்டிங் அப்படிங்கிறதையும் நம்ம பரிசீலனை செஞ்சு வச்சிருக்காங்க இந்த மாதிரி சில தேர்தல் சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு இந்த சீர்திருத்தங்கள் எதற்காக செய்யறோம் அப்படின்னா எலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் சுதந்திரமாகவும் எந்தவித அச்சுறுத்தலும் இல்லாமலும் நேர்மையான வழியிலும் நடைபெறணும் அதற்கு தான் இந்த சீர்திருத்தங்கள் காலந்தோறும் செஞ்சுக்கிட்டு வராங்க இன்னும் பல சீர்திருத்தங்களை எதிர்காலத்தில் நாம் எதிர்பார்க்கலாம் மீண்டும் மீண்டும் மற்றொரு தலைப்போடு நாளை சந்திப்போம் வணக்கம்